हाय गाइस वेलकम टू वॉइस ऑफ प्रिंसी इनके नाम ஃபார்ட்டி நைன் டேஸ் அப்படின்ற ட்ராமாவோட ரெண்டாவது எபிசோடு தான் பார்க்க போகிறோம் சொங்கிங் சொங்கியோட வந்ததுக்கப்புறமா கன்னடம் முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணுவா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தலையில் கையே வச்சா தலை முடியல மாட்டிட்டு கையை வெளியவே வராது இவங்க என்ன தலை குளிச்சு எத்தனை நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போனால் ஷாம்பு கூட கிடையாது ட்ரெஸ்ஸும் அளவுக்கு பெருசாக கிடையாது நம்ம சிஞ்சியம் வந்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டில் வளர்ந்தவங்க ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன வீட்டு இருக்கறவங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் அன்கம்பர்டபிளா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா வெளியே ரோட்டில் வரும்போதெல்லாம் இ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கூட போட மாட்டேங்கிறா என்ன மாதிரி பொம்பளையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பட்டுக்கு புலம்பிட்டு வரா இருக்கிறது ஊராமூட்டு உடம்புல இதில் இதெல்லாம் வேற பண்ணிட்டு வரா இவ புலம்பிகிட்டே இருக்கும்போது இடத்துல ஸ்கெட்யூலர் வந்துடுறாரு அவரை பார்த்தோன்னே ஓ ஸ்கெட்யூலர் என்ன தெரிலையா நான் தான் செஞ்சியும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே ஸ்கெடுலருக்கு இருக்கோம் வருது உனக்கு நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா நீ இந்த உடம்புல போனதுக்கப்புறம் உன்னோட பேர் என்னை யூஸே பண்ணக்கூடாது இந்த உடம்புக்கு சொந்தக்காரங்களோட பேர் தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் எனக்கு தெரியும் ஸ்கேட்டு விளையாரு ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரியும் தானே அதனால தான் நான் என்னோடய பேரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு மூணு கண்டிஷன் இருக்குது அதில் மொதல் கண்டிஷன் உன் பேர் ஷிஞ்சியுங்கிறது நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது ரெண்டாவது கண்டிஷன் உனக்கு வந்து மூணு ட்ராப்பு கண்ணீரை சேகரிக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலை அந்த நாற்பத்தி ஒம்பது நாளுமே மூணாவது கண்டிஷன் சோங்கியோட உடம்புல இருக்கிறது ஷிஞ்சியவங்க தான் அப்படிங்கிறது உன் வாயால் நீ சொல்லவே கூடாது அந்த மாதிரி சொன்ன நீ ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்டில் ஏறி பரலோகம் போக வேண்டியதான் ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இல்லை ஸ்கெடுலர் நான் வந்து கரெக்டாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஷிஞ்சியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கெடுலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து ஒருத்தவங்களோட உடம்பு வந்து கடை வாங்கி அவங்களோட உடம்புல நீ வாழ்ந்துட்டுருக்க அதனால் வந்து உனக்கு அவங்களால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அவங்களோட வாழ்க்கை உன்னால் பாதிக்கக்கூடாது அதனால் உனக்கு தேவையானதை நீ தான் சம்பாரிச்சுக்கணும் அவங்களோட சம்பாத்தியத்தில் நீ சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு போது அந்த ஸ்கெடுலர் வந்து கையில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு அதில் வந்து ஒரு எலும்பு குண்டு மூஞ்சி மாதிரி போட்டிருக்கு அதில் அடிக்கடி வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உனக்கு ஒரு ப்ராப்ளம் எதனா எமர்ஜென்சினா இதில் இருக்க பட்டன் நீ தட்டினா அப்படின்னா நான் உடனே நாங்கள் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்வார் நீ சம்பாதிக்கிற வரைக்கும் உனக்கு செலவுக்கு காசு இருக்காது இல்லையா அதனால் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவுக்குமே காசு கொடுத்துட்டு ஸ்கெடுலர் போயிடுறாரு அப்போ கிளம்பும் போது ஸ்கெட்யூல் வந்து செஞ்சுன்னு கேட்குறா மூணு பேர் கண்ணீர் சிந்துறாங்கன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உங்கள் கழுத்தப்பார் ஒரு செயின் இருக்கும் அந்த நெக்லஸில் இருக்கிற டால் வந்து கண்ணீர் சிம்பிளில் இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு ட்ராப் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபுல்லாகும் மூணு பேர் ட்ராப் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உன்னோட அந்த நெக்லஸ் வந்து க்ளோ ஆகும் அதுதான் வந்து அதோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் ஷிஞ்சுன் பண்ணுற மொதல் வேலையை குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டுருக்கா அங்கே வந்து மின்ஹோ வந்து வீட்டுக்கு கூட போகாமல் சாப்பிடாம தூங்காமல் அப்படியே கோமால இருக்க ஷிஞ்சூன்கிட்டயே வந்து உக்காந்துக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்க்குற ஷின்ஜூனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கு ஐயோ ஒப்பா எவ்வளோ பாசமாக இருக்கார் நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா இருக்கா இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உனக்கு காமிக்கிறாங்க நம்ம ஷின்ஜூன் வந்து அந்த இடத்துலருந்து மின்ஹோ காப்பாற்றிருப்பார் இல்லையா அப்போ வந்து பெருசாக பழக்கம் இருக்காது ரெண்டு பேருக்குமே ஸோ காப்பாற்றி கொடுத்துட்டு அவர் படுக்கு போயிடுவார் அப்புறம் ஷின்ஜுங் வீட்டில் வந்து சொல்லு அந்த மாதிரி அவர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா என்ன சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாதுல்ல அப்போ வந்து எதார்த்தமாக வந்து படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்திருப்பாங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஷின்ஜூனோட ஃப்ரெண்டு இன்ஜுங் வந்து எனக்கு பிளைண்ட் டேட் இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது தான் பக்கத்துலேயுமே வந்து ஒரு ஆள் நின்று பேசிட்டு இருப்பான் அவனை வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது அவனோட கையில் வந்து அடிபட்டிருக்கோம் ஸோ இவளை வந்து காப்பாற்றும் போது அந்த இடத்துல வந்து அந்த நாளுக்குமே வந்து லைட்டாக அடிபட்டிருக்கோம் அதை பார்த்தோன்னே அவளுக்கு டவுட்டாகி உடனே வந்து கேட்குறா கேட்டு பேசும்போதா தெருது அங்கே தான் மென்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பழக்கமாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் வீட்லையுமே சொல்லி பேசியிருப்பது அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து செஞ்சு இங்க வந்து இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் என்னோடய உயிரை காப்பாற்றுனீங்க என்னை நீங்கள் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த ஸ்கெடியூலர் க கொடுத்துட்டு போன காசில் வந்து பத்திரமா வச்சு செலவு நான் யோசிக்காமல் அவள் பாட்டுக்கு போய் ஷாம்புலாம் போய் வாங்கிடுறா இந்த பக்கம் சிஞ்சியவங்களோட ஃப்ரெண்டு இன்ஜுங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கா அதை பார்க்குற இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவனா செத்தாக போயிட்டா அவனால் இன்னும் உயிரோடு தானே இருக்கா நீ எதுக்கு இந்த மாதிரி அழுகிற இந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாத அவள் கண்டிப்பாக எழுந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க ஹாங்காங் வந்து ரொம்ப ஃபீல் இருக்காரு இந்த மாதிரி ஷிஞ்சியுங்க வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போயிட்டுருக்கு தான் வந்து ஷிஞ்சியுங் வந்து இந்த கொரியாவுக்கு வந்த புதுசு ஸ்கூலுக்குமே புதுசு அப்படி போயிட்டுருக்கும் போது அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்களாம் வந்து நம்ம செஞ்சிவங்க வந்து ரேக்கிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூரத்துலேருந்து இருந்து ஒரு விசில் சவுண்டு கேட்கும் என்னென்னு பார்த்தா நம்ம செஞ்சிவங்க தான் அந்த இடத்துல வந்துட்டுருப்பா அவள் வந்து அப்போவே வந்து கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போல இருக்குது ஸோ அவளை பார்க்குற எல்லாருமே வந்து லைட்டாக பயப்படுவாங்க போல் அந்த இடத்துல சைக்கிள் வேகமாக ஓடிட்டு வந்து அந்த சைக்கிளை வந்து பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக மிரட்டுறதுக்குள்ளியுமே அந்த பசங்களாம் பயந்து ஓடுருவாங்க அதுக்கப்புறமா வந்து செஞ்சவங்க வந்து ஹங்காங்கிட்ட வந்து ஏன்பா ஏன்னா ஊருக்கு புதுசா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கா எதனா ஒரு ஹெல்ப்னா எனக்கு கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லும்போது நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட விஷயத்துல வந்து தலையிடுற என்ன வந்து எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்போ வந்து நம்ம செஞ்சவங்க வந்து ரொம்ப கியூட்டா ரொம்ப துரு துர்னதா இருப்பா அவளோட கேரக்டரே அப்படிதான் அவளை சுத்தி இருக்கிறவங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சிருப்பா அவளுமே எப்போவுமே சந்தோஷமா தான் இருப்பா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே அது பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டா இப்போ அதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹாங்காங் செஞ்சிவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு வந்து கூடயுமே டச்சில் இருக்கணும் ஸோ என் என்ன மூலிமா வந்து இவங்க எல்லாருக்கூடயும் டச்சில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹங்காங் ஞாபகம் வருது சரி ஓகே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலான்னா பார்க்க முடியலை ஓகே நம்ம ஹங்காங்கை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா அங்கே போனால் ஹங்காங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறா அங்கே தான் அவளுக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று இருக்குமே நூடுல்ஸு அதை வந்து ஆர்டர் சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பசில ஃபுல்லாக வெல்த் கட்டிடுறா வெல்த் கட்டினதுக்கப்புறம் பார்த்தா கையில் காசு இல்லை கம்மியாக இருக்குது அவள் தான் இருந்த காசுலலாம் ஷாம்பு வாங்கிட்டாலே அப்புறம் எங்கேருந்து காசு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒரு லேடி வந்து பெரிய குற்றம் மண்ண மாதிரி நிற்க வச்சு கொஸ்டின் கேட்டுட்ருக்கா இவளுமே வந்து சாரி இருக்கா அதுக்கப்புறம் வந்துடுவான் ஹங்காங்கு அங்கே வந்து உட்காந்து அவன் பாட்டுக்கு அவனோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அப்போ வந்து அந்த கடையில் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி இந்த மாதிரி போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த மேனேஜர் அங்கள் வந்து நீ மா ஓனர் வந்து போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனா இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும் பரவாயில்லப்பா அவனுக்கு கொஞ்சம் நல்ல குணமாக உள்ளுக்குள்ளே இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா நினச்சிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது ஐயோயோ நம்ம வேற இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இதுக்கப்புறம் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு கூட பைசா கிடையாது என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் வேலை தேர்டான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்தா எந்த வேலையுமே செட் ஆகிற மாதிரி தெரில வேறு வழி என்ன பண்ணுறா திருப்பி ஹங்காங்கோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்றா அங்கே போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கேட்கும்போது கேட்டவுடனே வேலை கொடுத்துருவாங்களா எப்படி ஃபஸ்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறான் ஹங்காங்க அதுக்கப்புறம் இவ வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க நாற்பத்தெட்டு நாளில் மட்டும் எனக்கு வேலை கொடுத்திங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா ஹங்காங்கிட்ட அப்படி அவள் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பதட்டமாக தான் இருப்பாள் ஸோ செஞ்சியவங்களை பொறுத்த வரைக்கும் அவள் எப்போ பதட்டமாக இருந்தாலுமே வந்து அவள் வந்து அவளோட கையில் இருக்க நகத்தை வந்து சும்மா வந்து நோண்டிக்கிட்டே இருப்பா அது வந்து அவளோட ஒரு பழக்கம் சின்ன சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு சிஞ்சியங் வந்து அந்த மாதிரி நகத்தை வந்து சும்மா போராண்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து ஹங்க்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறமா வந்து கையில் இருக்க காசு எடுத்து கொடுத்துட்டு இந்தா நீ இதை வச்சுக்கோ இதை வச்சு நீ எதனா உனக்கு எதனா வேணா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்கும்போது எனக்கு காசெல்லாம் வேணா நான் வேலை வேணும்னு தான் கேட்டேன் எனக்கு ஓசிலாம் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறா இவனுமே வந்து வேலை இல்லாமல் என்ன வேலை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கம்மநேரம் பம்பில் இருக்க அவள் கோச்சிட்டு வந்துடுறா இவன் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வருவா பார்த்தா பின்னாடியே வந்து அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு அமுச்சு விட்டுருப்பான் அதுக்கப்புறம் திருப்பி போனதுக்கப்புறம் உன் பேர் என்ன என்ன எதுன்னு சொல்லிட்டு பேசிக்கான டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு உனக்கு வேலை ஓகே அப்படிங்கிற மாதிரி டைமிங்கோடு சொல்லி அமைச்சிருவான் இவளுக்குமே வந்து அப்பாடா ஒரு வேலை கிடச்சிச்சிரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாயிடும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோங்கியோட உடம்ப விட்டு ஷிஞ்சுங் வந்து வெளியே வந்துடுறா வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஷிஞ்சுங்கால தோலாக இருக்கும் போது எந்த பொருளையும் தொட முடியாது ஸோ ஒரு இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி தான் அதை வெளியே அதை தாண்டி வெளியே வந்து போக முடியாது உடனே நான் வெளியே போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவா டக்குனு எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி விட்டுருவா உடனே ஸ்கெடியூலர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னால் வந்து இந்த டோரை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் உன எமர்ஜென்சினா தானே கூப்பிட்டு சொன்னேன் நீ என்ன டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் வந்து மனுஷங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூலர் அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் நான் எப்படி எப்படியும் சோங்கி அவரோட வேலையை பார்க்கறதுக்கு வெளியே போய் தான் ஆகணும் ஸோ அப்போ அப்படியே பின்னாடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவள் பின்னாடியே போகிறா எப்படியோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மின்ஹோ மட்டும்தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலில் ஆனால் அவன் வந்து அழுகவே மாட்டிக்கிறான் அத்தனை நாள் ஃபீல் பண்ணுறான் இவ்வளியோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேக்கிறான் அது எப்படி அழுகாமல் உட்காந்துட்டு தெரியலை இவளும் வந்து ஒரு சொட்டு கண்ணீராவது விடுங்க எனக்காக அழுவுங்க ஒரு தடவை அழுவுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருப்பா ஆனாலுமே இவ பேசுறது தான் வெளியே கேட்காதே என்ன பண்ணுறது இந்த பக்கம் சோங்கி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி சோங்கி வந்து அட்டன் அட்டன்ட் பண்ணும்போது வந்து காப்பாற்றிட்டு இல்லையா அவர் தான் அவர் தான் வந்து இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம சோங்கி வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே பெருசாக கொடுக்கல சரி ஓகே ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்தாங்க இதில் பாதி காசு இருக்குது பேலன்ஸ் காசு வந்து நான் நாளைக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அமைச்சிடுறா அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண அவருமே வந்து அதை தாண்டி எதுவுமே பேசாமல் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாகவே போயிடுறாரு ஷிஞ்சியுங் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா சோங்கி வந்து எப்போ வேலையை விட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளால் தான் வீட்டுக்குள்ளே போக முடியாதே அதனால் அதுக்கப்புறம் சோங்கியும் வேலையை விட்டு வந்துடுறா வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஷிஞ்சியுங்க வந்து அவளோட உடம்புல பழையபடி போயிடுறா போனதுக்கப்புறமா இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கா இல்லையா ஷிஞ்சியூங் அதனால் வந்து வேலைக்கு கிளம்பி ஹங்காங்கோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறா ஃபஸ்ட் நாள் வேலை செய்கிறா அவளுக்கு எதுவுமே தெரில ஒரு கிளாஸ்ல தண்ணி கூட ஊற்ற தெரில ஒரு ஸ்பூன் கூட எடுத்து அடுக்கி வச்சு கொடுக்க தெரில ஏன்னா ரொம்ப ரிச்சாகவே வளர்ந்த பொண்ணு இல்லையா ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பழக்கமும் கிடையாது வேற அதை பார்க்கும்போது கூட இருக்கிறவங்களைனா இவளுக்கு என்ன இந்த வேலை கூட செய்ய தெரில அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அங்காங்கும் ஒன்றுமே புரியல என்ன இவ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவனுமே ஹாஸ்பிட்டல் வந்து ஷிஞ்சி அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இன்னும் அவள் எழுந்துக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க அவள் எதுக்கு அங்கே போனா அங்கே அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது அவத வந்து இன்ஜி வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறத தானே சொன்னான் அப்புறம் எப்படி அவள் அந்த இடத்துல அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருப்பாங்க அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மின்ஹும் வந்து ஒரு திருட்டு மொழி முழிக்கிறான் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றான்னு தெரியல ஹங்கோட ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க இங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கா மேனேஜர் அங்கிள் வந்து நீ கிளம்பமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா மின்ஹோ வந்து கடைக்குள்ள வரான் அவனை பார்த்தோன்னே சிஞ்சிவ் வந்து கொஞ்சம் ஹாப்பியா இடுது பரவாயில்ல எங்கேயாவது வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மின்ஹோவும் ஹங்காங்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவன் வந்து ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் இதை பார்க்கும்போது நம்ம செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவன் குடிக்கிறத பார்க்கும்போது ஐயோ குடிக்கிறாரு உடம்பு என்னாகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவள் கொஞ்சம் அக்கறையாக இது பண்ணுறா இவ வந்து ரியாக்ட் பண்ணுறது அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஹங்காங் வந்து கவனிச்சிட்டே தான் இருக்கா இவ எதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக மில்க்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா அதெல்லாம் பார்க்கும்போது ஹங்காங்க்க்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ வந்து ரொம்ப குடிச்சிருவான் போல இருக்கு அதனால் வந்து அவனால ட்ரைவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அவனை வந்து ஹங்காங் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கார்க்குள்ளே அவளை ஏற்றி விட போவான் அப்போ வந்து ஷின்ஜிங்குமே கூட வந்து ஏற்றி விடுவா இதை பார்க்கும்போது ஹங்கங் வந்து கடுப்பாடு என்ன உனக்கு அவன் அவனை பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அப்படிலாம் கிடையாது அவர் நம்மளோட கஸ்டமர் தானே அதனால தான் நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லி சமாளிக்கிறாள் அதுக்கப்புறம் செஞ்சி அவங்க அங்கே வந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்கங்க என்ன பண்ணனா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்து செஞ்சி பிடிச்ச ஒரு பூ வந்து ஒரு கப்பல வச்சுட்டு அவளை பார்த்துட்டு அவன் கிளம்பி போவான் அவன் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து சிஞ்சிவங்க வந்து ஆவியா வருவா வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்போ அவங்க அப்பா வந்து அசந்து தூங்கிட்டு இருப்பாரா பக்கத்தில் எவ்வளோமே உட்காந்துக்கிட்டு கவலைப்படாதீங்கப்பா நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன் இந்த மூணு கண்ணீர் கிடச்சிருச்சுன்னா நான் பழையபடி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்போது இது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு கனவு மாதிரி வந்திருக்குமோ என்னமோ தெரியாது டக்குன்னு அடிச்சு பிடிச்சி எழுந்து செஞ்சு அவனோட உடம்புக்கிட்ட போவார் போயிட்டு இது பண்ணும்போது இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அசந்து தூங்கிட்டு இருப்பாரு திடீர்னு அவரோட ஞாபகம் வந்து தூக்கத்தில் எழுந்துப்பாரா இதை பார்க்கும்போது ச தூக்கத்தில் கூட நம்மளை பற்றி நினைக்கிறாரு இவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் மறுநாள் செஞ்சு வேலைக்கு போறா அதே மாதிரி தான் நாள் எப்படி சொதப்பினாலும் அதே மாதிரி தான் சொதப்பற கஸ்டமர் கிட்டத்திட்டா வாங்குறா இதை பார்க்கும்போது ஹங்காங்கும் கொஞ்சம் கடுப்பாயிருது கூப்பிட்டு வச்சு நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணிருக்கேன் இல்லையா என்னென்னமோ படிச்சிருக்கோன்னு சொன்னப்பட்டனா எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் அதனால அந்த எனக்கு வந்து அன்னீசியா இருக்கு அதனால அடிக்கடி நான் எல்லா விஷயமும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நான் எப்படி நம்புறது நீ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்தோட பெர்ஃபாமன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வா அப்போ தான் வந்து நான் உனக்கு வந்து திரும்ப வேலை கொடுப்பேன் இல்லைனா நீ இப்போவே வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டென்ஷனாக சொல்லிடுவான் அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து பைசாலாம் கொடுத்துட்டு நீ சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ கொண்டு வந்து நான் மட்டும்தான் நான் உன்னை வேலைக்கு சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீக்கிரமாக போகணுமே சொல்லிட்டு கடகடன்னு இதுக்கு முன்னாடி அந்த சோங்கி ஒர்க் பண்ண இடத்துக்கு வந்து போவாள் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்கெடுலர் தான் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாரு ஸோ அதனால் அதை வச்சா அவங்க போவாள் அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அது பெரிய ஹோட்டலாக இருக்கும் இந்த மாதிரி ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் இவங்க வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த லெட்டருமே வந்து வாங்கிட்டு போல இருக்கு வாங்கிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல மின்ஹோ வந்து கிராஸ் பண்ணி போவான் ஏய் ஒப்பா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போவான் அப்படி மின்ஹோவை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது மின்ஹோ முன்னாடியே லிஃப்டில் ஏறி போயிடுவான் இவன் என்ன பண்ணுவா சரி திருப்பி லிஃப்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா பக்கத்தில் வந்து ஹிஞ்சுங் வந்து நிப்பா இதை பார்த்தோன்னா ஹின்ஜூங்க்கு வந்து ஷாக் ஆகிடும் என்ன மின்ஹோ மேலே போறாரு இவன் வந்து இங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா இவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா அவள் எந்த ஃப்ளோருக்கு போறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து சைலண்டா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா பார்த்தா மின்ஹோ போன அதே ஃப்ளோருக்கு தான் இன்ஜுங்குமே போவா பின்னாடியே வந்து ஷின்ஜுங்கு ஃபாலோ பண்ணுவா அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தா மின்ஹோ போனால் அதே ரூமுக்கு இஞ்சுங்கும் போவாளா இதை பார்க்கும்போது ஷிஞ்சுங்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது இப்போ தான் இவளுக்கு வந்து கிளிக் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது நார்மலாக அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றது அவளுக்கு ஞாபகம் இருக்காது பட் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடெண்ட் நடக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஞாபகம் வருது இப்போ தான் ஃபஸ்ட்டு டிவ்ஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க நம்ம ஷிஞ்சுங் வந்து இன்ஜுங்காக ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் சிக்னலில் வந்து இஞ்சுங்கும் மின்ஹோவும் ஒரே கார்ல உக்காந்துட்டு இருப்பாங்க இதில் இன்னொன்று என்னன்னா மின்ஹோ வந்து இஞ்சுங்க வந்து தோல் மேலே சாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் இதை பார்க்கும்போது ஷிஞ்சுங்க வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் என்ன நடக்குது இங்கே என்ன எப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இவள் ஃபாலோ பண்ணிவிட்டு போவாள் அப்படி போயிட்டுருக்கும் போது தான் நம்ம சிஞ்சுங்கு வந்து ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும் இது ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஷிஞ்சுங்க வந்து ரொம்ப கஷ்டமாகுது இதை பார்த்த உடனே அவள் அப்படியே சோகமாயி அந்த இடத்துல உட்காந்துர்றா இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றது அடுத்தடுத்து வர எபிசோடில் தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ